அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நாம் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் பார்லிமெண்ட்னா என்ன நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டை பற்றி எந்த பார்ட்டு சொல்லுதுன்னா நம்ம பார்ட் ஃபைவ் தான் வந்து இன்னமும் பார்த்துட்டு வரோம் பார்ட் ஃபைவ்ல என்னென்னலாம் பார்த்தோம் பிரசிடெண்ட்டு பார்த்தோம் வைஸ் பிரெசிடென்ட்டை பார்த்தோம் பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் அதே பார்ட் ஃபைவ்ல தான் பார்லிமெண்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகல் என்னென்ன ஆர்ட்டிகல் செவன்டி நைன்லேருந்து ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்ட் ஃபைவ்ல ஆர்டிக்கல் செவன்ட்டி நைன்லேருந்து ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் சொல்லுது நீங்கள் நம்ம கிளாஸை கவனிக்கும் போது நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம் நிறைய ஆர்டிக்கலை நான் வந்து சொல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் என்ன ஜஸ்ட்டு வந்து அந்த சப்ஜெக்ட் மட்டும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆர்டிக்கலை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாத மாதிரி தோணும் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் மட்டும் தான் நான் வந்து சொல்லிவிட்டு வரேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம பாலிட்டியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகு கான்செப்ட்னா என்னன்றது ஃபுல்லாக பார்த்ததுக்கு பிறகு நான் ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக வந்து அதுக்குன்னு செப்பரேட் வீடியோவாக போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறோம் ஒரு யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாமினேஷன் அது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிக்கலாக வந்து மனப்பாடம் பண்ணுற அவசியம் தேவை கிடையாது ஏன்னால் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க நீங்கள் சொல்கிற வேலையை செய்வாங்க உங்களுக்கு அந்த நிர்வாகம் குறித்தான அந்த அறிவு வேணும் எல்லா துறை சம்பந்தமான அந்த அறிவு வேணும் அதுதான் உங்களுக்கு நிர்வகிக்கக்கூடிய திறமையை கொடுக்குமே தவிர்த்து நீங்கள் உட்காந்து மனப்பாடம்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் தான் அதோட கான்செப்ட் என்ன பார்லிமெண்ட்லாம் என்ன அது எப்படி செயல்படும் ஒரு பிரசிடண்ட்டுக்கு உண்டான அந்த அதிகாரங்கள் என்ன இதை பற்றி தான் நான் வந்து சொல்லிட்டு வரேன் நம்ம ஃபுல்லாக குவாலிட்டி ஃபுல்லாக க்ளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு நான் லாஸ்ட்டில் ஒவ்வொரு ஆர்டிக்கிலாக ஆர்டிக்கல் ஒன்று என்ன சொல்லுது ஆர்டிக்கல் டூ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கலை சொல்லும் போது நம்ம இங்கே பார்த்தோம் பாருங்கள் இந்த அதிகாரம் வந்து இந்த ஆர்டிக்கிளை கவர் ஆகுது அப்படின்னு நான் கடைசியில் அவங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் இப்போ கிளாஸ் மட்டும் கவனிங்க இப்போ இந்த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் பார்ட் ஃபைவ்வில் ஆர்டிக்கல் வந்து சொல்லுது நம்மளுடைய பாராளுமன்றம் நம்மளுடைய பாராளுமன்றம் எதை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் இது என்ன மெத்தட் அப்படின்னா இது வந்து யூகே யூகேயே பேஸ் பண்ணுது யூகே லண்டன் யூகேல இருக்கிற வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடம் இது எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து பாராளுமன்றம் அங்கே லண்டன் பாராளுமன்றம் இருக்கு இல்லையா அந்த லண்டன் பாராளுமன்றம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெருதாக வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஸோ அந்த இடம் நம்மளுடைய நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் நம்மளுடைய இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து பல நாடுகள்லேருந்து பெறப்பட்டது அப்படின்னு அதே போல் நம்மளுடைய பாராளுமன்றமும் யூகே இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அமைச்சிருப்போம் ஸோ அதனால் தான் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்ன்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்தில் மொத்தம் வந்து மூணு பார்ட் இருக்குது மொத்தம் வந்து மூணு பார்ட் இருக்குது அது யார் யார் பிரசிடென்ட் ராஜ்யசபா லோக்சபா நம்ம பிரசிடெண்ட்டை பற்றி கடைசியாக கடந்த கிளாஸில் வந்து பார்த்தோம் பிரசிடெண்ட்னா யார் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாராளுமன்றத்தில் ரெண்டு இடங்கள் இருக்கும் இந்த பார்லிமெண்ட்டில் ரெண்டு சபை இருக்கும் ஒன்று வந்து ராஜ்யசபா ஒன்று வந்து லோக்சபா இந்த ரெண்டு சபாவிலையும் பிரசிடென்ட் வந்து மெம்பர் கிடையாது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க பிரசிடெண்ட் வந்து ஒரு மெம்பர் கிடையாது ஆனால் அவர் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஒரு அங்கம் வகிப்பார் அந்த அமைப்பில் அவர் வந்து ஒரு மெம்பர் கிடையாது ஆனால் அந்த அந்த பார்லிமெண்ட்டில் அவர் ஒரு அங்கம் சரிங்களா அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க இது எக்ஸாம்பிள் மேபி கொஷினாக கூட கேட்கலாம் ப ப்ரெசிடெண்ட் வந்து இதில் ஒரு ரெண்டு சபையில் வந்து மெம்பரா அப்படின்னு இல்லை வந்து ஒரு இன்டெகரல் பார்ட்டா அப்படிங்கிற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணலாம் ஸோ ஞாபகம் வச்சுங்க ஸோ த்ரீ பார்ட் பார்லிமெண்ட்டில் த்ரீ பார்ட் இருக்குது ஒன்று வந்து பிரெசிடண்ட் ராஜ்யசபா லோக்சபா பிரசிடண்ட் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம ராஜ்யசபா லோக்சபாவை பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்யசபாவை பற்றி பார்க்குறோம் ராஜ்யசபா ராஜ்யசபாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் மேலவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம தமிழ் நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட் இருக்குது மொத்தம் வந்து டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் இருக்குது அந்த ஸ்டேட்டுங்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு அவை அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அவை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற மெம்பர்ஸை ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் எம்எல்ஏல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் இதில் இருக்கிற மெம்பர்களை வந்து செலெக்ட் பண்ணுவாங்க அதனால தான் இதை வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய மெம்பர்களை யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் இருக்கிற இதில் வந்து நம்ம வந்து நம்ம முன்னாடி படிக்கும்போது கண்ட்ரியை வந்து ஸ்டேட்னு சொல்லுவோம் ஒரு பிரைவேட் செக்டரை ஸ்டேட்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டுன்னு படிக்கும்போது மாநிலங்களை தான் வந்து நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் வந்து இதில் இருக்கிற மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதில் மொத்தம் எத்தனை மெம்பர் இருப்பாங்க அப்படின்னா மொத்தம் இரநூத்தி ஐம்பது மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு மேலவையில் பார்லிமெண்ட் இருக்கில் ஒரு மேலவையில் மொத்தம் வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க ஆனால் தற்போது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க மொத்தம் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்து ராஜ்யசபாவில் இருக்கலாம் ஆனால் தற்போது நிலவரப்படி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேரில் இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் வந்து ஸ்டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஒரு எட்டு பேர் ஒரு எட்டு பேர் வந்து யூனியன் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது இல்லையா அந்த யூனியன் டெரிட்டரிஸை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அந்த யூனியனில் சேர்ந்த மெம்பர்ஸ் வந்து இதில் அங்கம் வகிப்பாங்க இரவு எவ்வளோ இடத்துல இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேரில் அடுத்தது வந்து ஒரு பன்னிரெண்டு பேர் ஒரு பன்னிரெண்டு பேரை பிரெசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார் ஒரு பிரசிடென்ட் ஒரு பன்னெண்டு பேரை பிரசிடண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார் பாருங்கள் மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வந்து ராஜ்யசபையில் இருக்கலாம் மொத்தம் வந்து மேக்ஸிமம் இரநூத்தி ஐம்பது ஆனால் இப்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் இருக்குது இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சில் இரநூத்தி இருபத்தஞ்சி வந்து ஸ்டேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது எட்டு வந்து யூனியனை ரெப்ரசன்ட் பண்ணுது பன்னிரெண்டு பேர் வந்து பிரசிடெண்ட்டே வந்து நாமினேட் பண்ணலாம் அவர் வந்து நீங்களாம் இருங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க யார் இருப்பாங்கன்னா இந்த கலாச்சாரம் மொழி சமுதாயத்தில் ஒரு சிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து இதில் அங்கம் வகிச்சா அந்த சபையை வந்து இன்னும் வந்து சிறப்படையும் அப்படின்னு ப்ரெசிடென்ட் விரும்புகிறவங்கள ஒரு பன்னிரெண்டு பேர் வந்து இதில் வந்து மெம்பராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் எலெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளீஸ் ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அமைப்பு தான் வந்து இதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் எக்ஸப்ட் எக்ஸப்ட் டெல்லி புதுச்சேரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த எட்டு பேர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த எட்டு பேர் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் இவங்க வந்து இவங்க நாமினேட்டடாக தான் இருப்பாங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து இவங்களை வந்து ரெப்ரசென்ட்டாக வைங்க அவங்க அந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல மக்கள் வந்து தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்த்து ஸ்டேட்னா யார் நம்மலாம் வந்து ஓட் போடுவோம் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ வந்து இருப்பார் அவர் மக்கள்லாம் ஓட் பண்ணி இவர்தான் தான் எங்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டெரிட்டரிஸில் அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் நடக்காது அவங்கள வந்து கவர்மெண்ட்டே தான் யூனியன் கவர்மெண்ட்டே தான் இவங்க வந்து இருக்கணும் இவங்க வந்து இந்த யூனியனுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் டெல்லிக்கோ புதுச்சேரிக்கோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மூணு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அங்கே வந்து எலெக்ஷன் நடக்குது நீங்கள் பார்த்துட்டு இப்போ இங்கே டெல்லிக்குன்னு தனியாக வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது போல் புதுச்சேரிக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது இங்கேயும் எலெக்ஷன் நடக்குது இங்கே வந்து மக்கள் வந்து ஏன்னா இதுக்குன்னு தனியாக முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா டெல்லிக்குன்னு ஒரு முதலமைச்சர் இருக்கார் புதுச்சேரிக்குன்னு ஒரு முதலமைச்சர் இருக்கார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு முதலமைச்சர் இருக்காரு ஸோ இங்கேருந்து வந்து யூனியன் கவர்மெண்ட் செலக்டாக டைரெக்டாக வந்து நாமினேட் பண்ணாது இங்கே வந்து செலக்டட் எலெக்ட் எப்படியே வந்து மக்களால் வந்து ஓட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஸ்டேட்டை இந்த யூனியன் டெரிசிட்டரிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸில் வந்து கொஷினாக கேட்கலாம் யூனியன் டெரிசடரிஸ்லேருந்து பர்சன்ஸ் யார் வந்து மெம்பராக இருக்காங்க அந்த யூனியன் டெரிட்டரிஸ் நேம் பண்ணணும்னு கூட கேள்வி கேட்கலாம் அப்போ வந்து இந்த மூணு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வந்து மக்கள் வந்து எலெக்ட் எலெக்ட் ஆகி அதில் வந்து அங்கம் வகிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லப்படலாம் இங்க இருக்கிற மக்கள் மட்டும்தான் இதுல வந்து செலக்ட் ஆவாங்க இல்லையா ஒரு தொகுதிக்குன்னு சொல்லிட்டு எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்க தான் இவங்களை வந்து செலக்ட் பண்ணி அங்கே அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இவங்க ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா எப்ப வந்து முத முதல்ல வந்து உருவாக்கப்பட்டது கான்ஸ்டியூட்டட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து முத முதல்ல இது வந்து உருவாக்கப்பட்டது சேர்பர்சன் சேர்மேன் அண்டு டெபியூட்டி சேர்மன் ரெண்டு பேர் இருப்பாங்க இதில் வந்து இந்த பிரசைடிங் ப்ரிசைடிங் நம்ம லோக்சபா படிக்கும்போது பார்ப்போம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சேர்மேன் அண்டு டெபுட்டி சேர்மன் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க தான் வந்து அந்த ராஜ்யசபா மேலவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த மேலவையை வந்து நடத்துவாராக இருப்பாங்க அவங்க தான் வந்து அதுக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தப்போ வை வைஸ் ப்ரெசிடெண்ட்டை பற்றி வைஸ் ப்ரெசிடெண்ட் தான் வந்து இதுக்கு சேர்மனாக இருப்பார் சேர்மனாக இருப்பார் வைஸ் ப்ரெசிடென்ட் தான் இதுக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு சேர்மனாக இருப்பார் டெபுட்டி சேர்மனும் இருப்பார் ஸோ அடுத்தது இதுடைய குவாலிஃபிகேஷன் ராஜ்யசபாவுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கும்பொழுது தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வயது நிரம்பியது தான் இருக்கணும் அதே போல் இதனுடைய டெனியூர் பதவிக்காலம் ஒருத்தர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டார் அவர் எத்தனை வருஷம் வந்து அந்த பதவியில் வந்து இருப்பார் அப்படின்னா ஆறு வருஷம் இருக்கலாம் அண்டு இவர் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடாதா அப்படின்னா எத்தனை தடவை வேணுனாலும் அவர் திரும்ப 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 ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம் அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் திரும்ப திரும்ப அவங்க வந்து எலெக்ட் ஆகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது இதை வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இந்த ஆக்ட் மூலியமாக தான் இதை வந்து கொண்டு இருந்தாங்க ராஜ்யசபாவில் இருக்கிற உறுப்பினர்கள் எத்தனை முறை வேணும்னாலும் என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை நேர் எத்தனை முறை வேணும்னாலும் அவங்க வந்து ராஜ்யசபாவில் வந்து எலெக்ட் ஆகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பர்மனென்ட் நாட் சப்ஜெக்ட் டு டிசால்வ் இதை வந்து ஒரு கலைக்க முடியாது அப்கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ராஜ்யசபாவை வந்து கலைச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த ராஜ்யசபா அப்படிங்கிறது லோக்சபா மாதிரி வந்து ஒரு டெம்பரவரி அமைப்பு கிடையாது இது வந்து கலைக்க முடியாது ஒரு பர்மனென்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்கிறாங்க இதில் உறுப்பினராக இருக்கிறவங்க இதில் வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இப்போ உறுப்பினராக இல்லையா இந்த இரநூத்தி இருபத்தி நா நாற்பத்தஞ்சு பேர் ஆறு வருஷம் இவனுடைய டெனியூர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆறு வருஷம் வந்து அதில் வந்து அவங்க பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இவனுடைய பதவிக்காலம் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒன் தேர்ட் ஆஃப் பீப்புள் மூணுல ஒரு பகுதி மக்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க புது ஆளை வந்து திரும்ப அதில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து முப்பது முப்பது வயசாக இருக்கணும் முப்பது வயசு நிரம்பி வீராக இருக்கணும் ஆறு வருஷம் அவருடைய பதவிக்காலம் எத்தனை முறை வேணுனாலும் அவர் வந்து திரும்ப திரும்ப ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம் அதை வந்து அது அந்த அவை வந்து கலைக்க முடியாத ஒரு அவை அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒன் தேர்ட் ஆஃப் பீப்புள் மூணில் ஒரு பகுதி மக்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய மெம்பர்ஸ் வந்து அதை அங்கம் வகிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்துறப்ப நம்மளுடைய நிதியமைச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை கூட வந்து லோக்சபாவில் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து மினிஸ்டர் ஆகலை ஒவ்வொரு முறையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு முறை அது தொடர்ச்சியாக இருக்காங்க ஒவ்வொரு முறையும் அவங்க ராஜ்யசபாவில் மெம்பர் ஆனதுக்கு பிறகு அதை வச்சு மினிஸ்டர் பதவி வாங்கி அப்படி தான் போய்ட்டு வராங்க ஸோ அதில் நீங்கள் பேஸ் பண்ணலாம் ஸோ ராஜ்யசபா இருக்கிறவங்க எத்தனை முறை வேணும்னாலும் அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கலாம் அதன் மூலமாக அவங்க மினிஸ்டராகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோக்சபா 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 அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸு ஸ்டேட்ஸுக்கில் ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடியது ராஜ்யசபா பீப்பிள் பீப்பிள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதில் அங்க வகிப்பாங்க இது வந்து லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லோவர் ஹவுஸ் லோவர் ஓ கீழவை அப்படின்னு சொல்லப்படுது இந்த லோக்சபா யாருன்னா எம்பி எம்பி தான் இது வந்து இதில் இருப்பாங்க எந்த எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பி எல்லாம் வந்து இதில் இருப்பாங்க இதில் வந்து அதிகபட்சமாக வந்து ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்கலாம் இதில் வந்து உறுப்பினர்கள் மொத்தம் ஐநூற்றி ஐம்பது பேர் இருக்கலாம் இப்போது வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இப்போ பிரசன்டில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இல்லையா இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து ஸ்டேட் ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் ஸ்டேட் இந்தியாவில் மொத்தம் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இல்லையா நம்ப பேரில் கூட வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி இருக்கும் சட்டமன்ற தொகுதிகள் வேற நாடாளுமன்ற தொகுதிகள் வேற அந்த நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து யாரெல்லாம் வந்து மக்களால் எலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா அந்த தான் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளில் இருந்து எலெக்ட் ஆகிட்டு வராங்க இல்லையா அவங்க தான் வந்து இதுல வந்து அங்கே வைப்பாங்க மொத்தம் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் இதில் பத்தொம்போது பேர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வரக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து மொத்தம் வந்து பத்தொம்போது பேர் அடுத்தது வந்து ஆங்கிலோ இண்டியன் இந்த ஆங்கிலோ இண்டியன் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க லோக்சபாவில் நாமினேட் ஆகக்கூடியவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் யார் ஆங்கிலோ இண்டியன் ரெண்டு பேர் ஆனால் இதை ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அபாலிஷ் பண்ணிட்டாங்க நூற்றி நாலாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்திருந்தாங்க என்னென்னா இதன் பிறகு வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கு வந்து லோக்சபாவில் வந்து சீட்டு கிடையாது அவங்களுடைய அந்த ரெண்டு பர்சன் அந்த ரெண்டு சீட்டு அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டெல்லாம் நாமினேட் ஆகக்கூடியது வந்து இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி நாலாவது அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கேம்டோ ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது இங்கே பார்த்தோம் இதில் வந்து ஒரு லோக்சபா ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து இருபத்தஞ்சு வயசு அதில் வந்து முப்பது வயசுன்னு பார்த்துருப்போம் இதில் வந்து இருபத்தஞ்சு வயசு மொத்தினுடைய டெனியூர் பதவிக்காலம் என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இவங்க வந்து பதவி இருக்கலாம் அதன் பிறகு வந்து எலெக்ஷன் நடக்கும் திரும்ப வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திரும்ப அதில் வந்து அங்கம் வகிப்பாங்க இதில் மாதிரி வந்து ஆறு வருஷம் கிடையாது திரும்ப திரும்ப வந்து அதிலே வந்து ரியலெக்ட் அதிலே வந்து ரியலெக்ட் ஆகிட்டு இருக்க முடியாது இதில் வந்து எத்தனை மூணு மணி வரலாம் ஆனால் வந்து மக்கள் டிசைட் பண்ணணும் நீ திரும்ப எலெக்ஷன் நின்று திரும்ப வந்து எலெக்ஷனில் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட் பண்ணால் நீங்கள் திரும்ப இதில் வந்து அங்கே வகிக்கலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறதா வந்து இதில் சொல்லிட்டு இருக்காங்க அதன் பிறகு இது வந்து ஒரு டெம்ப்ரரி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் சரி இப்போது இது ஒரு ஸ்பீக்கர் நம்ம அங்கே பார்த்துருப்போம் சேர்மன்னா என்ன டெபியூட்டி சேர்மன்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அதில் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பாங்க லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேருமே இருப்பாங்க ஸ்பீக்கர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவங்க தான் சபாநாயகராக லோக்சபாவில் ஸ்பீக்கர் அண்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர்னு இருப்பாங்க இதில் கூட கொஷினாக வரலாம் இதில் சேர்மேன் இருக்கும் டெப்யூட்டி சேர்மேன் இருக்கும் இதில் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷன் ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன் நடந்ததுக்கு பிறகு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே யார் வந்து சபாநாயகராக இருப்பாங்க யார் வந்து ஸ்பீக்கராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து செலெக்ட் பண்ணுவாங்களா வித்து சிம்பிள் மெஜாரிட்டி ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நம்ம ஓன கிளாஸில் பார்த்தோம் சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது அதில் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஸ்பீக்கர் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ஓம் பிர்லா தான் நம்ம வந்து ஸ்பீக்கராக வந்து செலக்ட் பண்ணாங்க ஸோ அது வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துனாங்க யாரெல்லாம் இவர் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும்னு சொல்லிப்போம் டக்கு டக்குன்னு நாலஞ்சு பேர் வந்து கை தூக்குனாங்க உடனே ஓகே இவரு எதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி அது ஒரு எலெக்ஷன் மாதிரியே இருக்காது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஸோ இதன் மூலமாக வந்து ஸ்பீக்கர் யார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணாங்க சரி இப்போது இந்த அமைப்பு வந்து ஒரு டெம்பரவரியான அமைப்பு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த அமைப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா ஒரு அஞ்சு வருஷம் வந்து அந்த ஆட்சி இருந்தது இன்னும் வந்து கண்டினியூ பண்ண முடியுமானா முடியும் எப்போது அப்படின்னா டியூரிங் த எமர்ஜென்சி பீரியட் எமர்ஜென்சி பீரியட் இன்னும் நம்ம எமர்ஜென்சினா என்னென்னு பார்க்கலாம் அது ஒரு தனி டாப்பிக்காக பார்ப்போம் எமர்ஜென்சினா என்ன நேஷனல் எமர்ஜென்சினா என்ன இன்டர்னல் எமர்ஜென்சினா என்ன ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா என்னன்றது நம்ம தனி டாப்பிக்காக பார்ப்போம் ஸோ அப்படி எமர்ஜென்சி வரும்பொழுது எமர்ஜென்சி வரும்பொழுது அதை வந்து நீட்டிக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க டக்குன்னு வந்து அந்த ஆட்சி க இன்னும் அஞ்சு வருஷம் போகுது அப்படின்னா அதை வந்து இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எப்படின்னா ஒரு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஆனால் அதை ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையும் லோக்சபாவில் அதுக்கு வந்து வாக்கெடுப்பு நடத்தணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து தற்போது இருக்கிற நாட்டு சூழ்நிலைப்படி எலெக்ஷன் கமிஷன்லாம் சொல்லும் நம்மளால் இப்போ எலெக்ஷன் நடத்த முடியாது அப்படிங்கிறத அதன் காரணமாக வந்து இன்னொரு வருஷம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு நிற்பாங்க ஆனால் அது ஆறு மாதம் இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் இந்த ஆட்சி போயிட்டே இருக்குன்னா ஆறு மாதம் கழித்து திரும்பவும் வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க வாக்கெடுப்பில் என்ன இந்த ஆறு மாதம் போதுமா இப்போ எலெக்ஷன் நடத்தலாமா இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத அப்போது ரிலேஷன் எலெக்ஷன் நடிச்சு இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை பண்ணலாம் ஆனால் அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே தாங்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்கிறாங்க அடுத்தது பிரெசிடென்ட் ப்ரெசிடென்ட் நினச்சா எந்த நேரத்துலையும் லோக்சபாவை வந்து கலைக்கலாம் டிசால்வ் அந்த எத்தனை எந்த நேரத்தில் வேணுனாலும் லோக்சபாவை வந்து அவரால் கலைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அவர் வந்து லோக்சபாவை வந்து கலைச்சிட்டார் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலயமா அதை வந்து கலைச்சிட்டார் அப்படின்னா அது கோர்ட்டில் போனாலும் அதை வந்து ரிவைவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் கெனாட் சேலஞ்சு இன் லா பிரெசிடென்ட் வந்து ஆத்தரைஸ் டு டிசால்வ் அண்டு கெனாட் சேலஞ்சு பை இன் கேலஞ்சு இன் லா தான் வந்து இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம பார்லிமெண்ட்டை பற்றி பார்த்தோம் பார்ட் ஃபைவ் ஆர்ட்டிகல் செவன்டி நைன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிற என்னென்ன மூணு பார்ட்னா என்ன பிரசிடென்ட் ராஜ்யசபா லோக்சபா பார்த்தோம் ராஜ்யசபானா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் லோக்சபானா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து கிளர் சந்திப்போம் நன்றி